வணக்கம். சவுத் இந்தியன் சினிமா வழங்கும் திரை விமர்சனம் அஞ்சல. ஒரு டீ கடையை மையப்படுத்தி தமிழிலே முதலில் உருவாகி இருக்கின்ற இந்த படத்திற்கு நமது வாழ்த்துக்கள் என்று சொல்ல வேண்டும். இயக்குனர் ரத்னகுமார் மற்றும் மூர்த்தி மற்றும் சக்தி சவுந்தரராஜனிடம் உதவியாளராக பணிபுரிந்த தங்கம் சரவணன் இந்த படத்தை முதன் முதலாக இயக்கியிருக்கிறார். ரவிக்கண்ணன் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். கோபி சுந்தர் இசையமைத்திருக்கிறார். பிரவீன் எடிட்டிங் செய்ய கலை இயக்கத்தை செல்வகுமார் கவனித்திருக்கிறார். நடிகர் விமல், நடிகை நந்திதா நடிப்பில் ஒரு வித்தியாசமான களத்திலே வந்திருக்கும் படம்தான் அஞ்சலை. படத்தின் கதை என்னவென்று பார்த்தால், பசுபதி சுதந்திர போராட்ட காலத்திலிருந்தே தன்னுடைய தாத்தா தொடங்கிய ஒரு நூற்றாண்டு கண்ட ஒரு மிகப்பெரிய பாரம்பரியம் மிக்க அஞ்சல என்ற டீ கடையை சோழவந்தானில் நடத்தி வருகிறார். அவருக்கு இந்த உலகமே அந்த டீ கடை தான். இந்த பாரம்பரியமிக்க டீ கடையில் டீ குடிக்க அந்த சுற்றுவட்டார பகுதியே அந்த டீ கடையை ஒரு கோயிலை போல் கொண்டாடுகிறது. அந்த ஊரிலேயே டூ வீலர் சர்வீஸ் சென்டர் வைப்பதற்காக வங்கியிலே கடன் ஏற்பாடு செய்துவிட்டு பணம் கிடைப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார் கதாநாயகன் விமல். இவரும் இவருடைய நண்பர்களும் பசுபதியின் டீ கடையே தான் அவர்களுக்கு வீடாகி போகிறது. இப்படி சந்தோஷமாக சென்று கொண்டிருந்த வாழ்க்கை, சாலையை விரிவுபடுத்துவதற்காக அஞ்சலை டீ கடையை இடிக்க நெடுஞ்சாலைத்துறை முடிவு செய்ய அஞ்சலை டீ கடையை இடிக்க கிராமத்தில் இருப்பவர்கள் அனைவரும் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். இவர்களது கோரிக்கையை நெடுஞ்சாலைத்துறையினர் ஏற்க மறுக்க இதனால் நீதிமன்றம் சென்று கடையை இடிப்பதற்கு ஸ்டே ஆர்டர் பெற்று வருகிறார்கள். இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே கல்லூரியில் படிக்கும் நந்திதாவும் விமலும் காதலிக்க தொடங்குகிறார்கள். நந்திதா மீது இடித்து விட்டு செல்லும் ஒரு லாரியை அஞ்சலை டீ கடையில் உள்ளவர்கள் வழிமறிக்க அந்த லாரி டீ கடைக்கு முன் தலைகுப்புற கவிழ்ந்து விழுகிறது. அந்த லாரியில் எடுத்து வந்த கள்ளச்சாராயம் ரோட்டில் சிதறுகிறது. இந்த கள்ளச்சாராயத்தை அந்த ஊரில் பெரிய மனிதரான பஞ்சு சுப்புவுக்கு சொந்தமானது என்பதை போலீஸ் தெரிந்ததும் அவர் தலைமறைவாகிவிடுகிறார். அவருக்கு உடந்தையாக இருந்த ஒரு போலீஸ் அதிகாரியும் சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார். இதனால் கோபமடையும் போலீஸ் அதிகாரியும் பஞ்சு சுப்புவும் அஞ்சலை டீ கடையை நேசிக்கும் பசுபதி விமல் உள்ளிட்டோரை பழிவாங்க துடிக்க, இந்த நேரத்திலேயே அஞ்சலை டீ கடையில் பல லட்சம் ரூபாய் கள்ள நோட்டுகளை போலீசார் பறிமுதம் செய்கின்றனர். இதற்கு காரணம் பசுபதி மற்றும் அவருடைய டீ கடைக்கு வந்து போகும் விமல் மற்றும் அவரது சகாக்கள் தான் என்று கூறி அனைவரையும் கைது செய்து ஸ்டேஷனிலே அடைத்து வைக்க டீ கடைக்கும் சீல் வைத்து விடுகின்றனர். இந்த பிரச்சனையிலிருந்து இவர்கள் எவ்வாறு மீண்டார்கள் என்பதுதான் இந்த படத்தின் கதை. வழக்கம்போல் விமல் வருகிறார், சுமாராக நடிக்கிறார், நந்திதாவை நன்றாகவே காதலிக்கிறார், நந்திதாவும் அவரையே காதலிக்கிறார். ஆனால் பசுபதிதான் இரண்டு வேடங்களில் வந்து தன் அபார நடிப்பு திறமையை அழகாக சொல்லியிருக்கிறார். அதுபோலவே காமெடி என்ற பெயரில் வந்து போகிறார் இமான் அண்ணாச்சி. அவர் சாதாரணமாகவே ஆதித்யா மற்ற டிவிகளில் கடுப்பு தான் ஏற்றுகிறார். இதிலே மட்டும் என்ன செய்துவிடப் போகிறார்? மற்றும் ரித்விகா அருமையாக வருகிறார், நடிக்கிறார், கவர்ச்சியில் கவர்கிறார். அதுபோலவே ஒரு பாரம்பரிய மிக்க டீ கடையை மையமாக கொண்டு எடுக்கப்பட்டிருக்கும் இந்த படம் ஒரு சராசரி ரசிகனுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்று தான் சொல்ல வேண்டும்.